ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி தக்வுமு ஸா. நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், தக்வுமு ஸா மறுமை நாள் ஏற்படும், வர்ரூமு அக்தரு நாஸ், கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற காலத்தில், வர்ரூமு அக்தரு நாஸ், ரூம்ன்றது ரசூலாங்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாவனை, வர்ரூம் அக்தரு நாஸ், அவர்கள் தான் அதிகமான மக்களாக அவர்கள் இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்பதான் மறுமை நாள் ஏற்படும். உடனே அதாவது அம்ர் ரதியல்லாஹு ஃபகால் லஹு அம்ர், அதாவது அம்ர் சொல்றாரு, அப்சிர் மா தகூல் கால முஸ்தவரத் அல் குர்சிட்ட சொல்றாங்க, அப்ப அந்த நேரத்துல சொல்றாங்க, மா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்தவரத் அல் குர்சி அம்ர் இப்னு அஸ் வரியாக அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி சொன்னேன் ஃபகால் லஹு, அதாவது முஸ்தவரித் என்பவர் அவர் அம்ர் இப்னு அஸ் பார்த்து சொல்கிறார்கள், யோசிச்சு பேசுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, கால அகூலுமா சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலிருந்து கேட்டதை பேசுறேன், நான் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நீங்க யோசிக்கிறீங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறனால எப்படி மறுமை நாள் ஏற்படும் தானே, கேளுங்க, லைன் குல்த தாலிக், நீங்க அதை சொல்றீங்கடா, இன்ன ஃபீஹி மிஹ்சாலன் அர்பான், அவர்களிடத்தில் நாலு பண்புகள் இருக்கின்றன ரோமர்கள் கிறிஸ்தவர்களிடத்தில், இன்னஹும் ல அஹ்லமுன் நாஸ் இந்த ஃபித்னா, பிரச்சனை சோதனை குழப்பம் என்ற காலத்தில் அவர்கள் தான் கருணையுள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்கள் தான் கருணையுள்ளவர்களாக இருப்பார்கள், எங்க சோதனை வந்தாலும் என்ன என்ன பின்னணி நோக்கமோ ஆனா அவன் என்றாகுவான், எந்த பிரச்சனை எந்த சமூகத்துக்கு பிரச்சனை வரட்டும் அதை பார்த்தா நம்மளும் செய்ய ஆரம்பிச்சோம் சரியா, எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் அதில் என்றாகி அவனுக்கு அவன் அனுமதிக்கும் தனியா, இல்லை அஹ்லமுன்னாசு இந்த ஃபித்னா, சோதனைகள் அவன் தான் மைக் பிடிச்சி பேசுறவன் என்ன செய்வான் இருப்பான், பின்னணியில் ஆயிரம் நோக்கம் இருக்கலாம் அவன் செய்வான், ஓ அஸ்ரஹும் இஃபாக்கத்தன் பஅத முஸீபா, ஒரு சோதனை அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டுட்டேன்னா வெளித்தெழுவதில் அவர்கள் முதலான நபர்களாக இருப்பார்கள் அவர்கள், இரண்டு மூன்றாவது ஓ அவுஷக்குஹும் கர்ரத்தன் பஅத ஃபர்ரா, ஒரு இடத்துல இருந்து வெறுண்டு ஓடிட்டாங்கடா தோல்வியில யுத்தத்தில் ஓடிட்டாங்கடா, மறுபடி திருப்பி தங்களை தயாரித்துக் கொண்டு மறுபடி சந்திப்பதில் அவர்கள் என்ன செய்வார்கள், வேகமானவர்களாக இருப்பார்கள், வஹைருஹும் லிமிஸ்கீனின் வயதீமின் வதாயிஃப், அநாதைகள் ஏழைகள் பலகீனமார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள், வஹாமிசத்துன் ஹசனத்துன் ஜமீலா, ஐந்தாவது ஒரு பண்பும் அவர்களிடத்திலே உண்டு, வஅம்னஹும் மின் துல்மில் முலூக், மன்னர்களுடைய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள், யார் சொன்னது, அம்ர் இப்னு அல்ஆஸ், அம்ர் இப்னு அல்ஆஸ் யாரு, ஆட்சி நிர்வாகம் பற்றிய நல்ல அறிவுள்ளவர், நல்ல அறிவுள்ளவர், இது ரசூலுல்லாஹி வார்த்தை இல்ல, அம்ர் இப்னு அல்ஆஸ் சொல்லக்கூடிய ஐந்து பண்புகள், இப்படி அவர்கள் இந்த குணமுடையவர்களாக இருப்பார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல, அம்ர் இப்னு அல்ஆஸ் உடைய வார்த்தை, ஆனா எதுக்கு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் மறுமை நாள் ஏற்படும் என்ற வார்த்தைக்காக இன்று விளக்கமா என்ன செய்றாங்க, அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம்.